என் அருமை தமிழினிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இரண்டாம் வகுப்பில் பாடி மகிழ இருக்கும் பாடலின் பெயர் என்ன? இறகு. இறகு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இது எந்த பறவையின் இறகு? சரி, இன்று நாம் பாடலை பார்ப்போமா? பார்க்க அழகுதான் பல பல தும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது. பார்க்க பார்க்க அழகுதான் பல பல தும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது. ஏழு வண்ணம் காட்டிலும் இந்த நல்ல இறகனை கீழே போட்ட பறவையே கேட்டா முடிடை தருகிறேன். ஏழு வண்ணம் காட்டிலும் இந்த நல்ல இறகனை கீழே போட்ட பறவையே கேட்டா உடனே தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அழியுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டா தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அழியுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டா தருகிறேன். என் அருமை தமிழினிய மாணவ செல்வங்களே, இங்கு நாம் கற்க இருக்கும் பாடத்தின் பெயர் என்ன? இறகு. நன்றாக பாருங்கள், இறகு அழகாக இருக்கின்றதா? ஆமாம், பார்க்க பார்க்க அழகுதான். சரி, இந்த பாடலை எழுதியது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இந்த பாடலை எழுதியது அழ வள்ளியப்பா ஆகும். இந்த பாடலை எழுதியது யாரு? அழ வள்ளியப்பா. அழ வள்ளியப்பா குழந்தை கவிஞர். அவர் குழந்தைகளுக்காகவே பாடல்கள் அதிகமாக எழுதியவர். குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து எழுதியவர் தான் அழவள்ளியப்பா என்பவர் ஆவார். ஆமா, இவர் வந்து ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமெனில், சமுதாய சீர்திருத்தங்கள் வர வேண்டுமெனில், அதனுடைய ஆரம்ப நிலையான மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மனநிலையை புரிந்து நாம் செயல்படுத்த வேண்டும். வருங்கால சமுதாயத்தை உருவாக்க குழந்தை நிலையிலிருந்தே அவர்களை சிறப்பானவர்களாக உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மனநிலையை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் குழந்தைகள் மனநிலையை புரிந்து குழந்தை பாடல்களை எழுதி குழந்தை கவிஞர் என்று புகழ்பெற்றவர் அவர். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய செஞ்சி மண்ணில் குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து எழுதக்கூடிய கவிஞர்களாக வளம் வருபவர்கள் கவிஞர் செஞ்சி தமிழியன். சொப்புக்கடை மூலமாக குழந்தைகளுடைய கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கவிஞர் செந்தில் பாலா இங்கா பௌவப்ப போன்ற நூல்களையும் குழந்தைகளுக்காகவே எழுதியுள்ளார். இதெல்லாம் நம்முடைய செஞ்சிமணியின் சிறப்புகளில் ஒன்றாக இருக்கின்றது. சரி, பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போமா? பார்க்க பார்க்க அழகுதான் பல பல இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது. ஆமா, இங்க இந்த இறகானது எப்படி இருக்குது? பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அழகாக இருக்கிறதா? ஆமா, பல பலக இருக்கிறதா? ஆமா, பாருங்க இப்படி வண்ணத்தை பாருங்க, எப்படி நேர்த்தியாக இருக்கிறது. நேற்று கண்டு எடுத்தது, இந்த இறகு இருக்கிறது அல்லவா, பறவையினுடைய சிறகுகளிலிருந்து உதிர்ந்த இந்த இறகு இருக்கிறது அல்லவா, இந்த இறகானது நேற்று கண்டு எடுத்தது. ஆமா, நேற்றுதான் நான் இதை பார்த்து இந்த இறகனை எடுத்தேன். நேர்த்தியான இறகுது. நேர்த்தியான என்றால் அழகான இறகுது. நேர்த்தி என்றால் அழகு என்று பொருள். அழகான இறகு பல பளப்பாக இருக்கிறது. நேர்த்தியாக அழகாக இந்த இறகு இருக்கின்றது. சரி, அடுத்து ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகனை. ஏழு வண்ணம் காட்டிடும். ஆமாம், இந்த இந்த இறகு இருக்கிறது அல்லவா, இந்த இறகு எத்தனை வண்ணங்கள் இருக்கின்றன பாருங்கள். ஆமாம், ஏழு வண்ணங்களும் மிக நேர்த்தியாக அழகாக நமக்கு தெரிகின்றன. இங்கே இறகனை கவனியங்கள், இதனுடைய நிறங்களை கவனியங்கள். இப்படிதான் ஏழு வண்ணங்களை கொண்டதாக இந்த இறகு இருக்கின்றது. கீழே போட்ட பறவையே
கேட்ட முருளி தருகிறேன். ஆமாம் சரி, இந்த நேர்த்தியான அழகான ஏழு வண்ணங்களை கொண்ட இந்த இறகு இருக்கின்றதே, இந்த இறகானது எங்கே ஒரு பறவையினுடைய சிறகுகள் இருந்துதான் உதிர்ந்திருக்க வேண்டும். இதை கீழே போட்ட பறவை எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லையே. இந்த அழகான பறவையை, இந்த அழகான இறகனை கீழே போட்ட பறவை எங்கே இருக்கிறது தெரியவில்லையே. அந்த பறவை கேட்டால் நான் இதனை தருகிறேன் என்று இந்த ஒரு சிறுமி பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அது மட்டுமா, எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அழியுதோ. ஆமாமா, இவ்வளவு அழகான நேர்த்தியான அழகு மிகுந்த இந்த இறகனை போட்ட பறவை எங்கோ தேடி அழைகிறதோ. ஆமாம் அன்பு செல்வங்களே, நாம் கூட நாம் அழகான எழுது பொருட்கள் வாங்கி வைத்திருப்போம். அடிப்பான்கள், துருவி, அடுத்து கறிக்கோள்கள் பல வண்ணங்களில் வாங்கி வைத்திருப்போம். தொலைந்து விட்டால் ஐயோ, என்னுடைய அடிப்பான் பொம்மை போட்ட அடிப்பான் தொலைந்து விட்டது, என்னுடைய துருவி அழகான பூக்கள் வரைந்த பூக்கள் போட்ட அந்த துருவி தொலைந்து விட்டது என்று நாம் தேடுகிறோம் அல்லவா. அழகான பொருட்கள் தொலைந்து விட்டால் நான் மிகவும் வருத்தப்படும் அல்லவா. அதே போன்று இந்த அழகான இறகினை தொலைத்த அந்த பறவை எங்கே இருக்கிறதோ, எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அலைகிறதோ, அது எங்குதான் தேடி அலைகின்றதோ, நம்மிடம் இந்த இறகானது கிடைத்து விட்டது என்று அந்த சிறுமி நினைக்கிறார். சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன், சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் என்று கூறுகிறார். ஆமா, அந்த இந்த இறகனை தொலைத்த அந்த சொந்தக்கார பறவை எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லையே, அது வந்து கேட்டால் நான் கண்டிப்பாக தருவேன். சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். ஆமா அன்பு செல்வங்களே, இது அழகாக இருக்கின்றது, நேர்த்தியாக இருக்கிறது, பல வண்ணங்கள் இருக்கிறது, நாம் இதனை வைத்துக் கொள்வோம் என்று அந்த சிறுமி நினைக்கவில்லை. ஏனென்றால் இது பிறருடைய பொருள், பிறரை ஒரு பறவையினுடைய இறகு. அந்த எவ்வளவுதான் ஒரு விலைமதிப்பு பொருட்கள் நமக்கு கிடைத்தால் கூட அதனை நாம் அனுபவிக்காமல் பிறருடைய பொருளை பிறரிடம் ஒப்படைப்பதுதான் முறையான நல்ல பண்பாடு, தமிழர் பண்பாடு என்பதனை உணர்ந்த அந்த சிறுமியே, இந்த பறவை எந்த பறவை தொலைத்ததோ அந்த பறவையிடம் இந்த இறகனை நான் ஒப்படைப்பேன் என்று அந்த சிறுமியை கூறுகிறாள். அன்பு செல்வங்களே, மழலை குழந்தைகளே, நீங்கள் கூட என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், உங்களிடம் உங்களுக்கு சொந்தமில்லாத அழகான விலைமதிப்பு மிக்க எத்தகைய பொருட்கள் இருந்தால் கூட அதனை நீங்கள் அதனை உரியவர்களும் ஒப்படைக்க வேண்டும். வகுப்பறையில் கூட ஒரு எழுது பொருட்களோ அல்லது பாட புத்தகங்களோ வேறு சில குழந்தைகளுடைய பொருட்களோ உங்களிடம் கிடைக்கும் போது அதனை என்ன செய்ய வேண்டும் நீங்கள்? ஆமாம், அதனை உரிய வகுப்பு ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து உரிய மாணவர்களிடம் நீங்கள் கொடுக்க உதவி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே செல்லும் போது கூட அங்கே வேறு சில விலைமதிப்பு மிக்க பொருட்கள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி கிடைத்தால் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், உங்கள் பெற்றோரிடம் கூறி என்ன செய்ய வேண்டும்? உரியவர்களிடம் சரியான முறையில் ஒப்படைத்து வேண்டும். அப்படி ஒப்படைக்கும் போது அந்த தொலைத்தவர்கள் கிடைக்கும் போது அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அதுவே நமக்கு பெரும் மகிழ்ச்சி தான். எனவே அன்பு செல்வங்களே, நீங்கள் எப்பொழுதும் பிறருடைய பொருள் மீது ஆசைப்படாமல் எவ்வளவு விளம்பரமாக இருந்தாலும் பிறரிடம் ஒப்படைத்து தமிழர் பண்பாட்டை காத்து வாழுங்கள். மீண்டும் ஒரு முறை பாடலை பாடுவோமா? பார்க்க பார்க்க அழகுதான் பல பழக்கம் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேத்தியான இறகுது, நேற்று கண்டு எடுத்தது நேத்தியான இறகுது. ஏழு வண்ணம் காட்டிடும், ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகனே, கீழே போட்ட பறவையோ கேட்டால் உடனே தருகிறேன். ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகனே, கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அழியுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அழியுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன்.